கம்யூனிசம் வந்து ரொம்ப அற்புதமான தத்துவம். ஆக்சுவலி வந்து என்னன்னா, மனித அதிகாரத்தை உடைக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து கம்யூனிசமா இருக்கு. மனித உடலே அரசியலா இருக்கு, மனித உடலே அதிகாரமா இருக்கு. இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து மேல வரவன் கூட வந்து அதிகாரத்தோட தான் மேல வரப்போ அவன் கீழே கொண்டு ஒடுக்கதான் நினைப்பான். ஆனா கம்யூனிச சித்தாந்தம் மனிதனை மனிதனா பாருன்னு சொல்லுது, மனிதனை மனிதன் ஈக்குவலா நினைக்குது, தொழிலாளி முதலாளி வர்க்கத்தை உடைக்குது, எல்லாரும் எல்லாமே சமம்னு சொல்லுது. அப்போ இவ்வளோ பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தத்துவத்தை கையில் வச்சுட்டு நம்ம ஏன் இன்னும் இதை வந்து ஒழிக்க முடியாம பின்னடைவு அடைறோம் அப்படின்றத நம்ம எப்படி யோசிக்க போறோம்? இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் வந்து இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி வந்தது, ஏன் இடஒதுக்கீடை பற்றி இவங்க ஏன் தவறான கருத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க? வெறும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு ஏன் எல்லாரும் நினைக்கிறாங்க? தமிழகத்தில் இருக்கிற 69% இடஒதுக்கீடு என்பது வெறும் 18% தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு. மீதி இருக்கிற இடஒதுக்கீடை மற்ற சமூகம் அனுமதிக்கல, பிற்படுத்தப்பட்டவோ மிக பிற்படுத்தப்பட்ட சமூகமும் அனுமதிக்கல, அந்த உரிமையை ஆளுகிறது இல்லை. அதை யாரு எப்ப நம்ம பேச போறோம்? அப்ப இடஒதுக்கீடு என்பது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தேவையா இருந்திருக்கீங்க, அதை தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குல்ல? இங்க இப்ப இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து பேசிட்டு இருக்கிறோம். இடஒதுக்கீடு ரொம்ப அவசியம், இடஒதுக்கீடு இல்லைன்னா நான் எல்லாம் இங்க கிடையாது, நம்ம எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. இடஒதுக்கீடு மட்டுமே தான் நம்முடைய அரசியல் உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு. அப்ப அந்த அரசியல் உரிமையை அந்த நம்முடைய குழந்தைகள் கிட்ட அதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. கம்யூனிசத்துல தோழர்கள் என்ற அழைக்கிற ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. பாருங்க, தோழர் அப்படின்றது ரொம்ப அற்புதமான, அதிகாரம் இல்லாத, ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. நீங்க அண்ணன் தம்பின்றதுல ஒரு அதிகாரம் இருக்கு. அண்ணன் வந்து தம்பியை டேன்னு கூப்பிடுவான், அப்பா பிள்ளையோட தம்பின்னு கூப்பிடுவாரு. ஆனா தோழர் அப்படின்றது ஒரு தோழமைக்குள்ள இருக்கிற ஒத்தனை ஒத்தனை ஈக்குவலா நினைக்கிற, பெரியவங்க சின்னவங்க எவனா இருந்தாலும் தோழர் தான்.